வணக்கம். ஐராபின் ப்ரோ ஆப்ல தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் இந்த எபிசோட்ல ஐபோன், ஐபேட் அண்ட் மேக் கம்ப்யூட்டர்ஸ் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான செக்யூரிட்டி நியூஸ் அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஆப் ஸ்டோர்ல இருக்கக்கூடிய ஃபேக் ஆப்ஸ் ப்ராப்ளத்தை பத்தி பார்த்துட்டு, மேக் கம்ப்யூட்டருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான வைரஸை பத்தி நம்ம பார்த்துருவோம். இதுல இருந்து எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்றதும் அப்படிங்கிற சில யூஸ்ஃபுல்லான சஜஷன்ஸையும் இந்த எபிசோட்ல உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், டிலே பண்ணாம ஃபர்ஸ்ட் நியூஸ். ஆப்பிள் ஆப் ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பை நம்ம ஆப் ஸ்டோருக்குள்ள கொண்டு வரதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. எவ்வளோதான் கஷ்டப்பட்டு நம்ம கோடிங் வந்து பண்ணியிருந்தாலும், ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் ஒரு ஆப் ரெடி பண்ணியிருந்தாலும், ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பாலிசிஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் த்ரூ பண்ணி மேனுவலாக ஹியூமன் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ரூவல் ஆகும். இதே வெரிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் ஈவன் ஒவ்வொரு அப்டேட்டை நீங்கள் ஆப் ஸ்டோரில் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மேனுவலாக வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுவாங்க. பட் அப்பப்போ டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அப்ளிகேஷன்ஸோட ஃபேக் அப்ளிகேஷன்ஸையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னதான் சில லோ குவாலிட்டி அப்ளிகேஷன்ஸ் ஆர் சம் யூசர்ஸை ஏமாற்றி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கக்கூடிய சில அப்ளிகேஷன்ஸ், முக்கியமாக கால் ரெக்கார்டர் மாதிரி அப்ளிகேஷன்ஸில் நிறையா பார்த்தீங்கன்னா அவங்க டைட்டிலில் ஒன்றும் டிஸ்கிரிப்ஷனில் ஒன்றும் உள்ளே போனீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் அங்கே உள்ள பேமெண்ட் பண்ணினாலுமே அவங்க சொன்ன மாதிரி ஒர்க் ஆகாத மாதிரி எத்தனையோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த ஃபேக் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஆப்பிளுக்கு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏதோ ஒரு ஹியூமன் எரர்னால அப்ரூவல் பண்ணப்பட்டு சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ரீசன்ட்டா நடந்த ஒரு கிரேசியான நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு ட்விட்டர் யூசர் வந்து Facebook கம்பெனி ஓன் பண்ணியிருக்கக்கூடிய ஆப் ஸ்டோர்ல டாப் சார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அப்ளிகேஷனான இந்த மெட்டா அப்படின்னு Facebookோட நேம் மாத்தினது நம்மளுக்கு தெரியும். அவங்களோட ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸையுமே சர்வீசஸையுமே பாத்தீங்கன்னா இந்த மெட்டா அசோசியேட்டடா வந்து மாத்திட்டு இருக்காங்க. அதுல இந்த மெட்டா பிசினஸ் சூட் அப்படிங்கிறது நீங்க Facebook பேஜஸ், குரூப்ஸ் ஆர் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் மாதிரி வச்சு மேனேஜ் பண்றீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்றதுக்கும் மேனேஜ் பண்றதுக்கும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து இருக்கும். அந்த அப்ளிகேஷன் என்னவோ அது நம்மளுக்கு வரும். அந்த அட்வர்டைஸ்மென்ட்லயே பாத்தீங்கன்னா இவங்க உள்ள வந்து அப்ரூவல் வாங்கி இருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப கிரேசியான விஷயம். ஏதோ ஒரு அப்ளிகேஷன் அப்படினா ஒரு பிராப்ளம் இல்ல, பட் Facebook ஓன் பண்ணி இருக்கக்கூடிய மெட்டா பிசினஸ் சூட் அப்படினு சொல்லிட்டு கீழ வரதுக்கு மேல இந்த மெட்டா பிசினஸ் அப்படினு ஒரு ஃபேக் கம்பெனி நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஃபேக் அப்ளிகேஷனை வந்து அங்க பிளேஸ் பண்ணி இருக்காங்க. ரொம்பவே ஷாக்கிங்காவும் சர்ப்ரைசிங்காவும் இருந்தது. அண்ட் ட்விட்டர் யூசர் இத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணவர் பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டும் ஆயிருந்தாங்க. ஆஃப் கோர்ஸ் ஒவ்வொரு ஆப் டெவலப்பருமே கண்டிப்பா இத பார்த்தனா கோவம் வரும். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கோவம் வந்து நியாயமானது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஆப் அப்ரூவல் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், நீங்கள் என்னடா அதனால் இப்படி யூசர் டேட்டாஸை கேப்சர் பண்ணுற மாதிரி எல்லாம் அப்ளிகேஷன்ஸை அப்ரூவ் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த ஆப்பில் ஒரு சிலர், அதாவது ஆல்மோஸ்ட் 10 hours மேலே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஆப் ஸ்டோரில் அலைவாக இருந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் இதை டவுன்லோட் பண்ணி அவங்களோட Facebook பிஸ்னஸ் பேஜஸ், குரூப்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இதெல்லாத்தையும் வந்து லாகின் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து அவங்க லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு எபிசோடில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எதனால நீங்கள் Facebookோட சைன் இன் ஃபீச்சர் ஆர் சைன் அப் ஃபீச்சரை வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன்லையும் வெப்சைட்லையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்கேஸ் Facebook அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி நம்மளால ரிகவர் பண்றதுங்கிறது பாசிபிளே கிடையாது. அண்ட் Facebook பொறுத்த வரைக்கும் ஜீரோ சப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லிட்டரலி நோ சப்போர்ட். நீங்க யாரையும் அப்ரோச் பண்ணி அக்கௌண்ட் ரிகவரிக்கு ஏதாவது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுமா, ப்ரூஃப் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்க முடியாது. அதனால தான் இந்த சைன் இன் ஃபீச்சரை வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான பிசினஸ் அக்கௌண்ட், பேஜஸ் அக்கௌண்ட், அவங்களோட கம்பெனியோட பிலாங்கிங்ஸ் ஆர் அவங்களோட Facebook பர்சனல் ப்ரொஃபைலே எடுத்துக்கோங்க. அது ரொம்ப வருஷமா அவங்களோட போட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாம் இன்ஃபர்மேஷனை போட்டுட்டு வந்துட்டு இருக்கும் போது அது இந்த மாதிரி ஏதாவது ஃபேக் அப்ளிகேஷன்ல லாகின் பண்ணி காணாம போச்சு அப்படின்னா ரிகவரி சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இப்போ இந்த மாதிரி ஃபேக் அப்ளிகேஷன்ஸ் ஆப் ஸ்டோர்ல எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எல்லா நேரமும் நம்மளுக்கு ஃபேக் வரப்போறது இல்லை, பட் அப்படி வந்துச்சுன்னா நீங்க நார்மலா ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு பேசிக் ஸ்டெப்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பாத்துக்கலாம். ஒரு ஆப்பை நீங்க சர்ச் பண்றீங்க அப்படிங்கும் போது அதுல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டுமே நீங்க வந்து கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் அதுல உங்களுக்கு சஜஷன்ஸ் கரெக்டாக வரலாம். பட் அந்த ஆப் நேம்ல இருக்கக்கூடிய அந்த ஆப் கீழே பார்த்தீங்கன்னா அந்த நேமுக்கு கீழே கம்பெனி நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த கெட் பட்டனை பிரஸ் பண்ணி நீங்க இமீடியட்டா டவுன்லோட் பண்ணக்கூடாது. அந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் பேஜுக்கு போயிட்டு கீழே ஏதாவது ரிவ்யூஸ்
இருக்கா, அதுக்கு கீழே கம்பெனி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க வெரிஃபை பண்ணிட்டு அண்ட் அந்த அப்ளிகேஷன் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட லைஃப் டைமையும் வந்து ஆப்பிள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப் ஸ்டோர்லயே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமா உங்களுக்கு அதுக்கும் மேல டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா அவங்க ஆப் டவுன்லோட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா ஆப் ஸ்டோருக்கு எடுத்துட்டு போகும். ஸோ சிம்பிளா கூகுள் சர்ச்ல போயிட்டு நீங்க ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆப்பிள் ஆப்ஸ் ஓட வெப்சைட்டுக்கு எடுத்துட்டு போகும், ஆப்பிள் வெப்சைட்டுக்கே வந்து எடுத்துட்டு போகும். ஆர் ஃபேஸ்புக் ஆப்புக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க உங்களுக்கு அந்த டவுன்லோட் பேஜ் வந்து ஒரு கம்பெனி ஆகட்டும் யாராகட்டும் அவங்களோட வெப்சைட்லயே அந்த டவுன்லோட் பட்டன் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இது வழியா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரிஜினல் ஆப்பை தான் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் இருக்கும். நீங்க தேடுற ஆப் நேம்லயே ரெண்டு மூணு ஆப் வந்து சிமிலர் லோகோ சிமிலர் டிஸ்கிரிப்ஷனோட இருந்தது அப்படின்னா நான் முன்ன சொன்ன அந்த டீடைல்ஸ் வந்து நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ஆப்பை வந்து சேஃப் அண்ட் செக்யூரா டவுன்லோட் பண்ணலாம். ஆல்ரைட், ரெண்டாவது முக்கியமான நியூஸ் பாத்தீங்கன்னா நீங்க மேக் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது கூகுள் செக்யூரிட்டி ரிசர்ச் டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணின ஒரு முக்கியமான செக்யூரிட்டி ஃப்ளாவை ரீசென்ட் மேக்ஓஎஸ் மான்ட்ரே அப்டேட்ல வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஓல்டர் மேக் கம்ப்யூட்டர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா இதுக்கு கம்பேட்டபிளா இல்லாத மேக் கம்ப்யூட்டர்ஸ்க்குமே இந்த வல்னரபிலிட்டி செக்யூரிட்டி பிக்சஸ் வந்து ஆப்பிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட மேக் கம்ப்யூட்டரை இம்மிடியேட்டா நீங்க அப்டேட் பண்ண வேண்டி இருக்கும். எதனால அப்படின்னா ரீசெட் அப்படிங்கிற அந்த ஆன்டி வைரஸ் கம்பெனியுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வைரஸ் சிக்னேச்சர் டேட்டா பேஸ்ல ரீசெண்டா ஐடென்டிஃபை பண்ண ஒன்னு டாசல் ஸ்பை அப்படின்னு ஒரு புது மேக் மால்வேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. இதோட சிக்னேச்சர் பேட்டர்ன் அண்ட் இதோட கோட் ரைட்டிங் அந்த எக்ஸிகியூஷன் இதெல்லாமே வந்து ஏற்கனவே இருந்த ஒரு சில ஸ்பைவேர் அண்ட் மால்வேர்ஸ் வந்து ரிசம்பிள் பண்ற மாதிரி இருந்தாலும் எந்த கண்ட்ரி வந்து இதுக்கு ஆரிஜின் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வைரஸோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் நீங்க ஜஸ்ட் ஒரு வெப்சைட் விசிட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களோட மேக் கம்ப்யூட்டர் பழைய வெர்ஷன்ல இருக்கு அப்படின்னா இந்த பேட்சஸ் வந்து நீங்க லேட்டஸ்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணல அப்படிங்கும் போது கூகுள் குரோம்லயோ இல்ல சஃபாரியிலயோ நீங்க ஒரு வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணும் போதே உங்களுக்கு அதோட வைரஸ் இன்ஜெக்ஷன் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வழியா உங்க மேக்கு வந்து நடக்கும். ஒன்ஸ் இது ஜாவாஸ்கிரிப்ட் வழியா உள்ள இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் பேலோடையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வைரஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற பிஹேவியரையும் வந்து உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களோட மேக் கம்ப்யூட்டரோட கீபோர்ட்ல இருந்து மவுஸ்ல இருந்து உங்களோட பிரவுசர் ஆக்டிவிட்டி ஸ்கிரீன் ரெக்கார்டிங் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை யூஸ் பண்ணியே அந்த பர்டிகுலர் வைரஸை யார் அனுப்பிச்சாங்களோ அந்த கண்ட்ரிக்கு வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும். ஸோ ஃபுல் ஆக்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களோட எல்லா சென்சிட்டிவான டேட்டாவும் வந்து தொலைஞ்சு போறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஆப்பிள் ஜஸ்ட் 2 weeks முன்னாடி ரிலீஸ் பண்ணின லேட்டஸ்ட் மேக்ஓஎஸ் 12 மான்ட்ரே அப்டேட்டை வந்து தவறாம ரிசீவ் பண்ணிக்கங்க. உங்களோட மேக் கம்ப்யூட்டர்ல சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸ்ல சாஃப்ட்வேர் அப்டேட் செக்ஷன்ல போனீங்க அப்படின்னா பெண்டிங் அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத ஒரு தடவை நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்னைக்கு எபிசோடு உங்களுக்கு ஒரு அளவுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.